வெல்கம் டு த சாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது முருங்கைக்கீரை மசியல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 15 பூண்டு பல், ஒரு 5 காய்ந்த மிளகாய், 100 துவரம்பருப்பு. இப்போ பருப்பை வேக வச்சுக்கோ. துவரம்பருப்பை இதுமாரி வானலில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர்லலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே வேக வச்சா நல்லா வெந்துடும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன். இப்போ இது நல்லா வேகணும். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இலை இலையாக எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து இப்போ 3/4 பதத்தில் வெந்திருக்கு. நீங்கள் குக்கர்லலாம் பருப்பு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து குழஞ்சி போயிடும். அந்த பருப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கீரை மசியல் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து மூடி போட்டுலாம் வேக வைக்காதீங்க, அப்படியே இதே மாதிரியே வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கீரையை எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ பூண்டை வந்து வதக்கிக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மசிச்சுக்கலாம். கீரையை மசிச்சாச்சு, இப்போ இதை தாளிச்சுக்கலாம். பூண்டு வதக்கின எண்ணெயே இருக்கா, அதில் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதில் உளுந்தும் சீரகம் சோம்பு போட்டிருக்கு. கடுகு பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து கீரையில் ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரை மசியல் ரெடி. முருங்கைக்கீரை மசியல் ரெடி. முருங்கைக்கீரையை நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அதில் இருக்க சத்துலாம் போகாது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். இதில் வந்து அயன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக இந்த கீரையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இது கூட வந்து நீங்கள் கருணக்கிழங்கு அப்பளம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இது கீரையை நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.